அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? கோயிலில் உள்ள வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை: பணத்தை இழந்து தவிக்கும் பங்காளி, அழுது புரண்டாலும் பணம் திரும்பி வராது. அதிர்ச்ச தகவலை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குடும்பத்தை அழைத்து வர 320 வெளிநாட்டவர்களுக்கு சிறப்பு அனுமதி கொடுத்த த ரெசிடென்ஸ் அஃபர்ஸ் டிபார்ட்மெண்ட் மகிழ்ச்சியில் வெளிநாட்டவர்கள். அடுத்து, கோயிலில் அதிகரிக்கும் அலிபாபா கும்பல், பொதுமக்கள் உஷார். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். கோயத்துடைய உள்துறை அமைச்சகம் எவ்வளோ தான் உஷாராக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னாலும் சில வெளிநாட்டவர்கள் காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியலைங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அரப் டைம்ஸில் வெளியான தகவல் படி, பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த அப்துல் மாலிக் என்பவர் தனது வங்கியில் சேமித்து வைத்திருந்த மொத்த தினாரையும் ஃப்ராடு கும்பல் ஆட்டி போட்டுள்ளது. 20 நிமிடங்களில் தான் சேமித்த மொத்த தினாரும் காலியாகியுள்ளது. மர்ம நபர் ஒருவர் தனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், நாங்கள் கேட்கும் கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள், இல்லை என்றால் உங்களது அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும் பயமுறுத்தி அந்த நபரிடம் பேச்சு கொடுத்து ஓடிபியை பெற்றுள்ளார்கள். இந்த ஆஷி போஷி பங்காளியும் தனக்கு வந்த ஓடிபியை கூற அக்கௌண்ட்லேருந்து படிப்படியாக மொத்த பணமும் காலியாகிவிட்டது. அதாவது, சுமார் 1015 கோயில் தினாரை ஆட்டையை போட்டு பங்காளிக்கு நாமத்தை போட்டு போயிட்டாங்க. அதனால் நம்ம ஆளுங்க உஷாராக இருங்க. எவன் கேட்டாலும் ஓடிபி கிடிபின்னு எதையும் கொடுத்து ஏமாற வேண்டாம். பணம் போனது போனது தான், அப்புறம் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிவிடுங்க. திர்பாலக், இந்த மிக முக்கியமான வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், ஃபேமிலி விசாவில் புதிய அப்டேட் செய்யப்பட்ட பிறகு த ரெசிடென்சி அஃபர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவர்கள் தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளை கோயத்துக்கு அழைத்து வர விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டு ஃபேமிலி விசா கிடைக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அரப் டைம்ஸில் வெளியான தகவல் படி, சுமார் 540 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதில் 320 வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே ஃபேமிலி விசாவான டிபெண்டன்ட் விசா வழங்கப்பட்டுள்ளது. எதற்காக 220 வெளிநாட்டவரின் அப்ளிகேஷன்கள் நிராகரிக்கப்பட்டதுன்னா, சமர்ப்பிக்கப்பட்ட டாக்குமெண்ட்களில் கோயத் எம்பசின் அட்டஸ்டேஷன் இல்லாத காரணத்தினால் மற்றும் சம்பளம் குறைவாக உள்ள காரணத்தினாலும் கோயத்துடைய த ரெசிடென்ஸ் அஃபர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபேமிலி விசா வழங்க மறுத்துவிட்டது. இப்போ வெளியான புதிய அப்டேட் படி, ஃபேமிலி விசாவிற்கு விண்ணப்பிப்பவர்கள் சேலரி 800 கோயத்தினாருக்கு மேலே வாங்க வேண்டும், டிகிரி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது, குழந்தைகளுக்கு 14 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். அதுபோல் பர்த் சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட் லாசிம் கோயத் எம்பசியில் அட்டஸ்டேஷன் பண்ணி இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டுமே ஃபேமிலி விசா கிடைக்கும். அடுத்து வாங்க ஃப்ளைட் விட அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு கோயத் 19,300 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயத் டு சென்னை 44 கோயத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு கோயத் 21,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயத் டு திருச்சி 46 கோயத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு கோயத் 19,200 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயில் டு கொச்சின் 32 கோயத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு கொய்த் 16,700 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயில் டு ஹைதராபாத் 37 கோயத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் கொய்த் இந்தியாவின் மதிப்பு 273 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் கொய்த் இலங்கையின் மதிப்பு 986 ரூபாய் 15 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து கொய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 151 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 122 ஃபில்ஸாக உள்ளது. நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, நானும் பல முறை சொல்லிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் கொய்த்துக்குலேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ வந்து கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு, ஆண்கள் பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம், லேடிஸ் பெண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம். இதுதான் லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வருவதென்றால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.